இந்த அருமையான மாலுக்கு தனியா வந்திருக்கும் மாம்பழ பசங்களே, தனியா வந்திருக்கும் பொம்பளை பசங்களே, தனித்தனியா வந்து நல்லா ஒன்னா செட்டான பசங்களே, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு போன பசங்களே, வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக சுத்தி இருக்கிற மச்சா, இன்னும் ஒரு பிகர் கூட நீங்க செட் ஆகலையே, அதாவது எல்லாரும் இன்னைக்கு வந்து நான் பார்க்க போறேன். இந்த சாங் வந்து டைட்டில் வந்து பிரேக்கப் சாங். இன்னைக்கு வந்து எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, ஒரு பிரேக்கப் வந்து எப்படி செலிப்ரேட் பண்றோம் பாத்தீங்களா. எங்க ஜெனரேஷன் எல்லாம் பிரேக்கப் தாடி வச்சுட்டு சுத்துவாங்க பசங்க, ஆனா இன்னைக்கு தாடி வச்சுக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கே பிடிக்குது. சோ அதனால இன்னைக்கு வந்து இவ்வளவு ட்ரெண்ட் இவ்வளவு மாறி இருக்கு. இங்க எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க, இது ஒரு அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ட்ரெண்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அது எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டரா இது வந்திருக்கு. ஸோ முக்கியமா என்னுடைய நன்றியை நான் வந்து டைரக்டர் ராணாக்கும் என் அருமைக்குரிய தம்பி ஆதி அவர்களுக்கும் முதன்மார்ந்த நன்றி. இந்த சாங் பத்தி நான் ஐஸ்வர்யா மேனன் பத்தி சொல்லி ஆகணும். நாங்க ரெண்டு பேரும் அவங்க செட்டில் பண்ணா நாங்க மலையாளத்தில் தான் பேசிட்டு இருப்போம். நான் மலையாளத்தில் தான் பேசுவேன், அவங்களுக்கு வந்து அப்படி தலையாட்டி இருப்பேன். எங்க போல என்ன கழிச்சோன்னா கரைக்காடுங்கிற காடு மட்டும் தெரியல, இவரு என்ன கழிச்சிருந்தா ஆறு கொள்ள கச்சா கழிக்கிறது கழிவுதான் பேசினே இருப்போம். இந்த சாங் ஷூட்டிங் வந்தது இல்ல, இந்த சாங் ஷூட்டிங்ல நானும் இருந்தேன். அப்போ இவங்க நாங்க பக்கத்துல போயிட்டு ஆறு கழிச்சிருந்தா போல என்ன ஆறு கழிச்சு ஹலோ ஹலோ அப்படின்னு பேசவே இல்லைங்க. இந்த அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு போன் பண்ணி சொன்னாங்க, கோபி நீங்க அந்த ஷூட்டிங் வந்தீங்கல்ல, சாரி எங்களுக்கு உங்களை பார்த்த மாதிரி இருக்க. எதுக்கு நான் இவங்க சொல்றேன்னா, இவரு கூட ஆடுறதுக்கு அவ்வளவு சின்சியர் ரிகர்சல் ஆடுமான சாங் வந்திருக்கு, பிரமாதமா ஆடு. எங்க டைரக்டருக்கு வந்து இந்த படத்துல வந்து அவர் பண்றாரோ இல்லையோ மீன் இந்த படத்தோடைய சந்தோஷத்தை விட தலைவர் படத்தோட படம் வரப்போகுதுன்றது பெரிய சந்தோஷம். சூப்பர் ஸ்டாருடைய பெரிய ஃபேன் எங்க டைரக்டர். நான் வந்து ஆதி தம்பிக்காக பேசிட்டேன், இப்ப உங்களுக்காக பேசுறேன். ஓகே, எதற்கும் இந்த படத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டேன். நான் சொன்னேன் இல்லை ஏதாவது வர முடியாது, எனக்கு தர்பார் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, இல்லை சார் வந்து பாருங்க, ஆதி கூப்பிட்டுருக்காங்க, ஐஸ்வர்யா மேல நடிச்சிருக்காங்க, முக்கியமாக அதில் படவா கோபி நடிச்சிருக்காங்க. வந்து பார்த்தப்பறம் தெரியும் என்ன படம், என்ன சந்தோஷம், என்ன டைரக்ஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராணா. நமக்கு கொஞ்சம் மோத வர்றீங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த படம் பெரிய லெவலில் வரணும், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அது என்னைக்குமே இந்த மாதிரி பசங்களுக்கு தன்னுடைய என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தது இருக்கணும் அப்படியே சொல்லி தரேன். தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் என் படத்துல இந்த படத்துல எனது தந்தையாக இதுதான் ஒரு அப்பனா அப்படின்னு பார்த்து கேட்கிற அளவுக்கு ஒரு அப்பா அருமையாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த இந்த கெமிஸ்ட்ரி நீங்களாம் கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க. ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃபாதர் கேரக்டராக நடிச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் தேங்க்ஸ் கோபினா.